பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வல்லம் தஞ்சாவூர் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் திங்க் இனோவேட் டிரான்ஸ்ஃபார்ம் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் திறக்கப்படுறதுக்கு பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக நூலகத்திற்கு என்ன மாதிரியான தேவை என்பதையெல்லாம் அவர்களுடைய இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் முடிந்த பிறகு நீங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்று அவரிடம் நான் கேட்டிருக்கின்றேன். அண்ணா சென்ட்ரல் லைப்ரரி, அதே போன்ற கன்னிமாரா லைப்ரரி, மதுரையில் வர இருக்கின்ற கலைஞர் நினைவு நூலகம் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான நூலகம் எல்லாம் எப்படி செயல்பட வேண்டும், அதற்கு என்னென்ன தேவை என்பதுதான் நம்முடைய தமிழகத்தினுடைய மாண்பு முதலமைச்சர் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சிஓவிடமும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட லைப்ரரி ரிலேட்டடாக நமக்கு என்னென்ன தேவை, அங்கே இருக்கின்ற கட்டிடங்கள்லாம் எந்த நிலையில் இருக்கின்றது, புதிதாக கட்டிடங்கள் தேவைப்படுகிறதா, இருக்கிற புத்தகங்கள்லாம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகின்றது என்கின்ற இந்த ரிப்போர்ட்டெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம், அவங்களும் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதற்கு என்னென்ன தேவை, இந்த நூலகத்தை எப்படிலாம் நாம் மேம்படுத்துகிறோம் என்பதில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அதற்கு என்னென்ன தேவையெல்லாம் அறிந்து அதற்கேற்றார் போல் அதை சரி செய்கின்ற நடவடிக்கையில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கொள்வோம். சுழற்சி முறையில் இப்போ நான் அதுக்கு தான் போயிட்டுருக்கேன், ஒட்டிங்கன்னா நேரம் சேம்பருக்கு போய் ஏன்னா இதில் வேற கேள்வி கேட்டிருக்காங்க. சுழற்சி முறையில் நான் சொன்னது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் திறக்கப்படுறதுக்கு பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி திறக்கப்படும் பொழுது 50% ஒரு கிளாஸ்க்கு உதாரணத்துக்கு 40 பேர் இருந்தாங்கன்னா 20 பேர் வந்து ஒரு நாள் வருவாங்க, அடுத்த நாள் ஒரு 20 பேர் என்கின்ற வகையில் தான் ஒரு இனிஷியல் டிஸ்கஷனில் இருக்குது. ஸோ அதை அதுக்கடந்த வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் எப்படி பண்ணலாம், அதுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அவங்க வரும்பொழுது அந்த பள்ளிக்கூடங்கள் எப்படிப்பட்ட ஒரு தயார் நிலையில் இருக்க வேண்டும், அதற்கு முன்னேற்பாடுகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கூட்டம் தான் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. அதுக்கெல்லாம் இப்போ நான் போயிட்டுருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் உறுதி செய்த பிறகு, ஏன்னா போன ஆண்டே பார்த்திங்கன்னா அதற்கான அந்த எஸ்ஓபி அந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, எப்படிலாம் இருக்க வேண்டும், சமூக இடைவெளி எப்படி விட வேண்டும், எப்படி முகக்கவசம் அணிய வேண்டும்லாம் இருக்கின்றது. அதில் ஏதாச்சும் நம்ம ஆடடாக ஏதாச்சும் நம்ம சேர்க்கலாமா, இல்லை அதுவே போதுமானதாக இருக்குமா அப்படிங்கிற இந்த இனிஷியல் டிஸ்கஷனை முடிஞ்சக்கமிட்டு அதுக்கான ஆர்டர் கண்டிப்பாக மிக விரைவில் வரும். நீட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் நவம்பர் 9ஆம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதற்கான பயிற்சிகள் வந்து அளிக்கப்பட்டு கொண்டு தான் வருகிறது. ஒவ்வொரு நாளைக்கு ஃபிசிக்ஸ், ஒரு நாளைக்கு பாட்னி, ஒரு நாளைக்கு கெமிஸ்ட்ரி என்று ஒவ்வொரு நாளைக்கும் தேவைப்படுகிற அந்த சப்ஜெக்டுகள் எடுக்கப்பட்டு கொண்டு தான் வருகிறது. போட்டி எக்ஸாம் ஜேஇஇலாம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்து அதற்கான அந்த பயிற்சியும் அளிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. ஸோ இது இல்லாமல் ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் கேட்கணும், சந்தேகம் கேட்கணும்னா கூட அந்த வெபினாருங்கிற கான்செப்டே அது நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. அது ஒரு பக்கம் நடந்தது என்று சொன்னாலும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்பது தமிழகத்திற்கு நீட்டிலிருந்து நம்ம வந்து விளக்கு அளிக்க வேண்டும் என்கிற அந்த நிலையில் தான் இன்றும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் ஏகே ராஜன் கமிட்டியாக இருந்தாலும் சரி, பேரலாக சட்ட போராட்டங்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து அதை வலியுறுத்த வேண்டும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நான் இப்போ சொன்னது மாதிரி தான், ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில மாவட்டங்களில் வந்து வாடகை கட்டிடத்தில் இருக்குது, சில மாவட்டத்தில் நம்ம சொந்த கட்டிடத்தில் இருந்தாலும் பழுதறிந்த நிலைகள்லாம் சில இடத்துலாம் இருக்கின்றது. அதெல்லாம் அலசி ஆராய்ந்து நம்முடைய நிதி நிலைமைக்கு ஏற்ப ஃபேஸ் மேனரில் எடுத்தோடனே டக்குன்னு எல்லாத்தையும் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெல்லாம் தேவைப்படுகிறது, மெம்பர்ஸ் எங்கே அதிகமாக இருக்கிறாங்க, எந்த அதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து கண்டிப்பாக அதையும் சீர் செய்யப்படும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வல்லம் தஞ்சாவூர் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் திங்க் இனோவேட் டிரான்ஸ்ஃபார்ம்.